ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பசங்க வரதுக்கு முன்னாடி 3 மணிக்கு மேலே எடுத்திருந்த வீடியோ தான். இதில் நான் வந்து வீட்டை தான் வளர்க்குறோம், பசங்களை வளர்க்கலை, அந்த டாப்பிக்கில் தான் வந்து பேச போகிறோம். நம்மளில் எத்தனை பேர் நம்ம பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நானுமே வந்து என்னோடய பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இப்போலாம். அது குட்டி பப்பா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் வேலை இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும், அது நம்ம கடமை தான். அதை இப்போ நாங்கள் பேச வரல. நம்ம பசங்க கூட நம்ம எப்போங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம்? நம்ம வீடு வந்து வளராது, ஆனால் நம்ம பசங்க வந்து வளர்ந்துக்கிட்டே வராங்க. அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து மறந்துக்கிட்டு நம்ம வீட்டை மட்டுமே சுத்தமாக வச்சுக்கிறதுலே நம்ம எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அதை விட ரொம்ப முக்கியமான கடமை ஒன்று நமக்கு இருக்குது, நம்ம பசங்க கூட நேரத்தை செலவு பண்ணுறது. அதுவும் இந்த காலகட்டத்தில் பசங்க கூட மனசை விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம வீட்டு வேலை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம், நம்ம செய்யலைன்னா அது அப்படியே தான் இருக்க போகுது, நம்ம தான் அதை செஞ்சாகணும். அதுக்குன்னு ஒரு டைம் போட்டுக்கலாம், பசங்க வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, பசங்க வரும்போது நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவங்களுக்காக ஃப்ரீயாக நம்மளை டைமை ஒதுக்கிட்டு நம்மளை ஃப்ரீயாக வச்சுப்போம். இப்படியே நம்மள பாதி பேர் வந்து காலையில் லஞ்ச் வந்து முடிச்சிருவோம் பசங்களுக்கு கொடுக்கறதுனால. லஞ்ச் வேலை கண்டிப்பாக இருக்காது. பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரம் ஆகுது. அந்த 8 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாக்கணும். அடுத்த 2 மணி நேரம் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு அடுத்த 2 மணி நேரம் மதிய லஞ்ச் சாப்பிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துக்கணும். அடுத்த 2 மணி நேரம் பசங்க வரதுக்குள்ளே நம்மளோட வீட்டு வேலை பெருக்கிறது, இந்த மாதிரி துடைக்கிறது, சாமா தேய்க்கிறது, துணி மடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு பாலோ இல்லை காஃபி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்மளோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்காக டைமை ஒதுக்கி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை விட்டுட்டு பசங்க போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஃபோன் பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்சது கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அது தப்பே இல்லைங்க. கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், டிவி நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும், பிடிச்ச பாட்டு போட்டுட்டு கேட்கலாம். கேட்டுக்கிட்டே நம்ம கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டே நம்மளோட வேலையும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வரலாம். அதை விட்டுட்டு நம்மளோட டைமை வேஸ்ட்டாக வந்து பக்கத்து வீட்டில் கதை பேசுறது, பக்கத்து வீட்டிலலாம் கதை பேசினாலும் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அவங்க கதையை வந்து நம்ம கேட்கறதுனால நம் அவங்களுக்கோ இல்லை நமக்கோ எந்த பெனிஃபிட்டும் இங்கே வரப்போகிறது கிடையாது. இதில் நஷ்டம் என்னமோ நமக்கு தான், அந்த டைம் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போக போகுது. நம்ம வந்து அதுக்கப்புறம் வேக வேகமாக எல்லா வேலையும் செய்ய போகிறோம். பசங்க நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததோ அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இருக்கும் கண்டிப்பாக. என்னோட பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா, நான் வேலை செய்கிறேன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் என்னோட தம்பி அவன் சொல்கிறத நான் கேட்குற வரைக்கும் அமைதியாகவே இருக்க மாட்டான். அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்குமே கோபம் வந்திருக்கு, கோபம் படுறேன். தம்பிக்குமே வந்து கோபம் வந்துடும், நான் அவன் சொல்கிறது கேட்கலன்னே உடனே என்கிட்ட கோபமாக பேசுவான். அதுக்கப்புறம் நான் என்னென்னு கேட்டால் அவன் சொல்லவே மாட்டான். ஒன்று அவன் மறந்துட்டு இருப்பான், இல்லைன்னா அதை சொல்ல வந்து அவனுக்கு பிடிக்காது. அதனால் பசங்க சொல்லும் போதே அது என்னென்னு அமைதியாக நம்ம வந்து கேட்கணும். அப்போ நம்ம எந்த வேலை வேணால் செஞ்சிட்ருக்கலாம், அது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்க பேசுவாங்க நம்மக்கிட்ட ஆர்வமாக. வேனில் என்ன நடந்தது, ஸ்கூலில் என்ன நடந்தது, லஞ்ச் சாப்பிடும்போது என்ன நடந்தது, எதனா ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களா இல்லை மிஸ் அடித்தாங்களா, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கும். அது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க வரும்போது நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், பசங்க என்னங்க பண்ணுவாங்க, டிவி போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் டிவி தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே நம்மளால் கேட்க முடியாமல் போயிடும், அது ரொம்பவே தப்பு. பசங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கணும். வீடு வளரவே வளராது, ஆனால் பசங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க சின்ன பிள்ளை, அவங்க நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து வேலை இருக்கிறதுனால அந்த வேலையில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு நம்மளோட டைமை வந்து ஒதுக்காமல் இருக்கிறோம். இதுவே பாருங்கள், நம்ம வயசானதுக்கப்புறம் பசங்க நல்ல பெரியவங்களாகிடுவாங்க. இப்போ எத்தனை பேர் நம்ம பசங்க வந்து நம்மக்கிட்ட பேசலைன்னு நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பசங்க வளர்ந்துட்டா அம்மா அப்பா கிட்ட பேசுகிற டைம் வந்து குறைஞ்சிரும், அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்களுக்குன்னு குடும்பம் அது மாதிரிலாம் நிறைய மாறிடும். இப்போ சின்ன பிள்ளைங்க அவங்க பேசுகிற வயசு நம்மளுக்கு கேட்குற வயசு, அப்போ நம்ம கேட்கணும்னு நினைப்போம், ஆனால் அவங்க வந்து அப்போ பேசவே மாட்டாங்க. அப்போ நம்ம ஏங்குற மாதிரி இப்போ பசங்க அவங்க மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அம்மா நம்ம வந்ததுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இல்லைனா டிவி பார்க்குறாங்க, இல்லைனா ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே கஷ்டப்படுவாங்க. பசங்க வந்து அதை வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. நம்மளாச்சும் நம்ம மனசு கஷ்டத்தை யார்கிட்டயாவது சொல்லுவோம், ஷேர் பண்ணுவோம், ஆனால் பசங்க அது எல்லாத்தையுமே அப்படியே மனசுலே வச்சுப்பாங்கங்க. அவங்களுக்கு பேசுகிற வயசுலேயே நம்ம வந்து அவங்க என்ன பேசுகிறாங்களோ இந்த வயசில் அவங்க பேசுறதெல்லாம் கேட்க எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அது இந்த சின்ன வயசில் அவங்க பேசுகிறதே வந்து நம்மளுக்கு அவங்க நம்மளை மிரட்டுறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்க பேசுறது ஒன்று ஒன்று அவ்வளோ ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் கேட்கவே நம்மளுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை வேலை என்ன பண்ணுறது, நம்ம வந்து இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், இது நம்ம கடமை தான். நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட்டாலே நம்மளுக்குன்னு நிறைய வேலை இருக்குது தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை விட பெரிய கடமை நம்ம பசங்க இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க கூட நம்ம என்ன பேசணும், அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரணும், நல்லது கெட்டது எல்லாமே பசங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்தாகணும். அவங்கக்கிட்ட பேசினாதான் அவங்க வாயை திறந்து பேசுவாங்க. அவங்க பேச பேச தான் அவங்களுக்கு நம்ம நிறைய சொல்லி கொடுக்க முடியும், அவங்க கிட்டேருந்து நம்மளால் கேட்கவும். நானுமே ஹவுஸ் ஒய்ஃப் தான், அதுவும் 3 குழந்தைங்களுக்கு அம்மா, அதுவும் சின்ன குழந்தைக்கு அம்மா. என்னால் வந்து எனக்கு குட்டி பாப்பா பிறந்ததுலேருந்து என்னோட பெரிய பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது
அப்படின்றதே ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க. என்னால் அவங்க கிட்ட வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன், என்னோட பசங்க மூணு பேருக்கிட்டுமே வந்து வேலையெல்லாம் அப்புறம் அவங்கக்கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட என்னால் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுதாங்க இனிமேலேருந்து பார்க்க போகிறேன். அதனால் எத்தனை பேர் நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கணும், யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம வீடு என்ன சொல்லுவாங்களோ அதனாலேயே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு கண்டிப்பாக நினைப்போம். நானுமே அப்படி தான் நினைப்பேன். ஆனால் யாருங்க அந்த நாலு பேர், அவங்களுக்காக எதுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்? நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் தான், நம்ம வந்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அதை விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பசங்க. நம்ம பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் எவ்வளவோ டைம் இருக்குது, அப்போ நம்ம சுத்தமாக வச்சுக்கலாமே. நம்ம சுத்தமாக வச்சுருக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம என்றைக்கு கொஞ்சம் சுத்தமாக வச்சுலையோ அன்றைக்கி தான் கண்டிப்பாக யாருனா வருவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ பண்ணிப்போம், அது எங்கேயும் போயிடாதுங்க. வீடு வீட்டில் தான் இருக்கும், ஆனால் பசங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க. அதை மட்டும் நம்ம எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்மளால் எத்தனை பேர் நம்ம வந்து அழுதுருப்போம் நம்ம பசங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகும்போது. ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறோம், அப்படியே மாறிடுச்சுங்க. ஏன்டா சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க, லீவ் விட்டு அந்த பசங்க வீட்டை அப்படியே ரெண்டாக்கிடுவாங்களே, நம்ம வேலை எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே போட்டது போட்டபடியே இருக்குமேன்னு அந்த டென்ஷனே நம்மளுக்கு இப்போ அப்படியே மாறிடுச்சு. பாருங்க, பசங்க ஸ்கூல் போக போகிறாங்களே, பெரிய பிள்ளைங்களா ஆகிட்டாங்க, இனிமேட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வந்துடும்னு கஷ்டப்பட்ட அழுத நம்மளே இப்போ அவங்களுக்கு லீவ் விடுறாங்களே, இந்த ரெண்டு நாள் எப்படிதான் அவங்கள சமாளிக்க போகிறோம்னு அப்படியே மாறிடுச்சு. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பொம்மை வாங்கி கொடுத்துருப்போம், இந்த லீவ் நாளில் அந்த பொம்மை அட்டை பாக்ஸில் இருந்த எல்லா பொம்மையும் அப்படியே வீட்டில் கொட்டி கிடக்கும். அது வேற நம்மளுக்கு இன்னும் ரெண்டு டென்ஷன் ஆகிடுமா, அந்த பசங்க விளையாடவே விட மாட்டோம். கண்டிப்பாக நானுமே அதை பண்ணிட்டு தான் இருக்கேன், நம்மளை நிறைய பேர் இதை பண்ணிட்டு தான் இருப்போம். அவங்க அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ அது நீ தான் எடுத்து வைக்கணும், நீ தான் எடுத்து வைக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அவங்க எப்பங்க விளையாடுவாங்க, அப்புறம் எதுக்காக அந்த பொம்மையை நம்ம செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறோம்? இந்த இடத்துல நமக்கு நம்ம வீடு தாங்க ஃபர்ஸ்ட் ஆயிடுது, பசங்க ரெண்டாவதாக தான் போயிடுறாங்க. நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு மாறி போயிருக்கோம்னு பாருங்க. நம்ம வசதியாக இருந்தோம்னா வாடகை வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வசதியான இன்னும் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி, இல்லை ஸ்கூல் பக்கத்துலேயே மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வீடு நம்ம வாடகைக்கு போய்க்கலாம். இதே நம்மளுக்கு காசு பணம் அதிகமாக இருந்தால் நம்ம இன்னொரு வீடு கூட கட்டிக்கலாம். ஆனால் பசங்களை நம்மளால் காசு கொடுத்தாலாம் மறுபடியும் வாங்க முடியாதுங்க. அதுவும் இந்த வயசு போயிட்டா, அவங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க, அவங்களோட சின்ன வயசை நம்மளால் கொண்டு வரவே முடியாது. நல்லா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்டலாம் பேச மாட்டாங்க, இப்போ தாங்க பேசுவாங்க. இவங்க பேசும்போதே நம்ம இவங்க கிட்ட பேசணும், அப்போ தான் அவங்களுக்குமே வந்து மனசு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அம்மா அப்பா நம்மக்கிட்ட எல்லாமே பேசுகிறாங்க, நம்மளும் அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அவங்களுக்கு தோணும். பசங்க வரதுக்குள்ளே நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் ஒரு 1 hour போல் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு என்னோட பாப்பா கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். தம்பி வந்து டிவி பார்த்துட்ருக்கான். பாப்பா கிட்டே என்ன நடந்துச்சு ஸ்கூலில், நீ என்ன பண்ண, படிச்சியா, டெஸ்ட் வச்சாங்களான்னு எல்லாமே வந்து கேட்டுட்ருக்கேன். குட்டி பாப்பாவுமே விளையாடிட்டுருக்கா, பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ. ஆனால் டெய்லியும் அம்மா வந்து கண்டிப்பாக கேட்கணும் இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, அது எல்லாத்தையும் பசங்க கண்டிப்பாக நம்ம கேட்டால் சொல்லுவாங்க. என்னோடய பசங்க 5:30 போல் வராங்க, ஒரு 2 hours தான் எனக்கு கிடைக்கும், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அந்த 2 hours இல்லைனா 1 hour பசங்க கிட்ட உட்காந்து பேசணும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம இன்னிலேருந்தாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா பேசுகிற டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்கக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்காது. வீடு இங்கே தாங்க இருக்கும், ஆனால் பசங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க, அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு முடிவெடுப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியத்துவம் நம்ம பசங்க தான், வீடு கிடையாதுங்க. நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், நீங்களும் எடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அம்மாவாக பசங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறோம், அவங்கள சூப்பராக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம அவங்களுக்காக நேரத்தை கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோம், அவங்க கூட நம்ம உட்காந்து பேசுகிறோம். அதை நம்ம ஞாபகத்தில் கண்டிப்பாக வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளில் நிறைய பேருக்கு பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. நம்ம யார்கிட்டையாவது பேசணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்போம், ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எனக்குமே எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்கு என் பசங்க தான், அதுவும் என் பொண்ணு, என் பெரிய பொண்ணு, எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கூட கிடையாதுங்க, எனக்கு அவள் அம்மா. நம்ம எல்லாருமே நம்ம அம்மா கிட்ட தான் வந்து நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுவோம். நான் என் பாப்பா கிட்ட தான் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவேன். குட்டி பாப்பா எப்பயுமே வந்து ஈவினிங்கில் ஒரு தடவை குளிக்க வச்சுருவேன், குளிச்சுட்டு பாப்பா வேறு ட்ரெஸ் அதனால தான் போட்டுட்ருக்காங்க. எனக்கு பாப்பா அபிஷேகம் பண்ணி விட்டுட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எனக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவா பாப்பா. குட்டி பாப்பாவில் அப்படி தான் இருப்பாள், அதுக்காகலாம் நம்ம கோபமும் பட முடியாது. இல்லை இதெல்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்காதுங்க, வளர்ந்துட்டா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? அவங்க நம்ம மேலே உச்சா போகிறாங்களா? பரவாயில்ல, நம்ம அப்படியே குளிச்சிக்கலாம், ட்ரெஸ் மாற்றிக்கலாம், இதில் என்ன இருக்க போகுது. நைட்டு எப்பயுமே பசங்களை 9 hours தூங்க வச்சிருவேன், நானுமே 10 hours தூங்கிடுவேன், அப்போ தான் காலையில் எழுந்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நைட்டு டின்னருக்கு சூடாக இட்லியும் கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. தம்பிக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால தான் சோகமாக இருக்கான். இப்போ அவனுக்கு நான் தான் ஊட்டி விடணும், ஏன்னா சாருக்கு தூக்கம் வந்துடும். சாப்பிட்டதுமே தூங்கிடுவான்னு மட்டும் நினைக்காதீங்க, சாருக்கு சாப்பிட்டதுமே தூக்கம் தெளிஞ்சு போயிடும். மதியம் 3 hours பாப்பாவை தூங்க வச்சுன்னா பசங்க வரதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும், பாப்பா எழுந்துக்கும்
கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவும் அப்படி தான் எடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.